ஹே காய்ஸ், இன்னைக்கு நாம் வாட் வாஸ் தால பார்க்க போகிறது எதை பற்றினா நியூஸ் பேப்பர். நியூஸ் பேப்பர் பற்றி பேச என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம லைஃப்பில் நியூஸ் பேப்பர்ன்ற ஒரு விஷயம் ஒரு மனுஷனுக்கு டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற ஒரு விஷயமாக இருந்துச்சு. இப்போது மொபைல் ஃபோன், இன்டர்நெட்லாம் வரதுனால நியூஸ் எல்லாமே நம்ம மொபைல் ஃபோன்லேயே பார்த்துக்கிறோம். நியூஸ் பேப்பரோடைய யூஸ் கம்மியாயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் இல்லாத நேரத்தில் நமக்கு கை கொடுத்தது நியூஸ் பேப்பர் தான். இப்போ எப்படி நம்ம ஜென்ரேஷனில் மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டோமோ அதேமாரி தான் நம்ம அப்பா தாத்தாவோட ஜென்ரேஷனில் நியூஸ் பேப்பர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. என்னதான் இப்போ டிவிலாம் வந்தாலும் டெய்லி அப்பப்போ நடக்கிற நியூஸை லைவாக டெலிகாஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு மார்னிங் போய் கடையிலிருந்து நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்து டீ குடிச்சிட்டே படிக்கிறது தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்படிப்பட்ட நியூஸ் பேப்பரோட ஹிஸ்ட்ரியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏஷியன் ரோமில் ஆக்டா டயூனா ஆர் கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் புல்லட்டின் அப்படின்னு அரசாங்க அறிவிப்பு அறிக்கையில் தாள் ஒன்றை தயாரிச்சிருக்காங்க. எதுலனா மெட்டல் இல்லை ஸ்டோனில் செதுக்கி அதை பப்ளிக் பிளேஸில் வச்சுருக்காங்க. இப்படி தான் ஏஷியன் ரோம் டைமில் மக்களுக்கு செய்திகளை தெரிவிக்கப்பட்டது. அப்புறம் சீனாவில் தான் நியூ ஷீட்டை கொண்டு வந்தாங்க, அதை டைபோன்னு சொல்கிறாங்க. இந்த நியூ ஷீட் செகண்ட் அண்ட் தேர்ட் செஞ்சுரியில் கோர்ட் அஃபிஷியல் மூலமாக பரவுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா 713 வருஷத்துல இருந்து 734 வருஷம் வரைக்கும் கைவான் ஜாபோன்ற சைனீஸை சேர்ந்த டாங் டைனஸ்டி கவர்மெண்ட் நியூஸை பப்ளிஷ் பண்ணாங்க. எதுலனா கையால் சில்கில் எழுதி கவர்மெண்ட் அஃபிஷியலை அதை படிச்சிருக்காங்க. 1082 வருஷம்தான், அதாவது மிங் டிஸ்னி பீரியடில் ப்ரைவேட்டாக பப்ளிஷ் பண்ண நியூ ஷீட்ஸோட ரெஃபரன்ஸ் கிடச்சிருக்கு. அண்டு மாடர்ன் யூரோப்பியனில் பார்டர் கிராசிங் அதிகமாக இருந்திருக்கு. அந்த டைமில் அந்த நியூஸை கையால் சில்கில் எழுதி சீனா நியூ ஷீட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. 1086 வெனிஸ் கவர்மெண்ட் மந்த்லி நோட்டீஸ்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. அந்த நோட்டீஸை 1 கெசட்டாக்கு விற்றுருக்காங்க. 1 கெசட்டானா ஸ்மால் காயின்னு சொல்கிறாங்க. அவிசின்னு ஹேண்ட் ரிட்டன் நியூஸ் லெட்டர், அதாவது பொலிட்டிக்கல், எக்கனாமிக், மிலிட்ரியை சார்ந்த நியூஸை ஷேர் பண்ணுறதுக்கு அந்த நியூஸ் லெட்டருக்கு பேர் தான் அவிசின்னு சொல்கிறாங்க. இந்த நியூஸ் லெட்டரை குயிக்காகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இட்டாலியன் சிட்டிஸ்க்கு 1500 1700 வரைக்கும் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. இது நார்மலாக நாம் இப்போ ரீட் பண்ணுற நியூஸ் பேப்பர் மாதிரி கிடையாது. ஏன்னா நார்மலாக நாம் யூஸ் பண்ணுற நியூஸ் பேப்பருக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும், அதுபடி தான் நியூஸ் பேப்பரை பிரிண்ட் பண்ணுவாங்க. பட் இந்த அவிசின்றது நார்மல் பீப்புளுக்காக பிரிண்ட் பண்ணுற நியூஸ் பேப்பர் இல்லை. அண்டு சில டாபிக்ஸை கவர்மெண்ட் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஹேண்ட் ரிட்டனில் எழுதி நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கான இயர்லி ஹிஸ்ட்ரி. இது எல்லாமே நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண மெத்தட்ஸ். முதன் முதல்ல மெக்கானிக்கல் அப்புறம் மூவபிள் பிரிண்டிங் மெத்தடை கண்டுபிடிச்சது யாருன்னா ஜோஹான் கட்டன்பிரக். கட்டன்பிரக் பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 50 இயரில் கிட்டத்தட்ட அவருடைய பிரிண்டிங் மெத்தடை ஃபாலோ பண்ணி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க 1000 பிரிண்டிங் ஷாப்பில் இருந்து 500,000 புக் பிரிண்ட் பண்ணி வேர்ல்டில் எல்லா இடத்துலையும் சர்க்குலேஷனில் இருந்துச்சு. கட்டன்பிரக்கோட இன்வென்ஷன் சின்னது தான், ஆனால் அவரால் டெக்னாலஜியில் பெரிய இம்பேக்டை அது கிரியேட் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. ஐடியல் ஆஃப் லிபர்ட்டி அண்டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்ற ரெண்டு விஷயந்தான் பாப்புலர் பண்ணுறதுக்கு கட்டன்பிரக்கோட இன்வென்ஷன் ரொம்ப உதவியாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. 17th century இருந்து தான் பிரிண்டிங் ப்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் வேர்ல்ட் லெவலில் பரவுச்சு. ஜெர்மன் லாங்குவேஜ் ரிலேஷன்ஷிப் அல்லா ஃபோன்னமன் கட்டனோட்டிகன் ஹிஸ்டாரியன்ற நேம் கொண்ட நியூஸ் பேப்பரை ஜான் கார்லஸ் 1605 இருந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இப்போ வரைக்கும் இது தான் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர்னு ஹிஸ்ட்ரியை சொல்கிறாங்க. அந்த டைமில் ஸ்ட்ராஸ்பர்க்ன்ற சிட்டி ரோமன் எம்பையர் ஆஃப் ஜெர்மன் நேஷனில் ஃப்ரீ அண்ட் இம்பெரிக்கல் சிட்டியாக இருந்துச்சு. அப்போது மாடர்ன் ஜெர்மனோட ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரை அவிசான்ற நியூஸ் பேப்பரை தான் இருந்துச்சு. அண்ட் இது 1609 பிரிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த அவிசான்ற நியூஸ் பேப்பர் உல்ஃபின் புட்டல்ன்ற ஜெர்மனியில் உள்ள டவுனில் பப்ளிஷ் பண்ணாங்க. அவிசாவை ரெகுலராக பேசிஸில் பிரிண்ட் பண்ணுறதுனால அவிசா மற்ற பிரிண்டிங் மெட்டீரியலிருந்து வேறுபட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்க வெரைட்டி ஆஃப் பப்ளிக் ஈவெண்ட்ஸ் அண்ட் பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணதுனால மக்களுக்கு அது பிடிச்சி போய் கொஞ்சம் வருஷத்திலே டாப் சிட்டி ஆஃப் யூரோப்பில் இருந்து
வெனிஸ் டு லண்டன் வரைக்கும் இந்த நியூஸ் பேப்பர் கிடைக்க ஆரம்பிச்சது. என்னதான் அவிசா ஃபேமஸாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே ஜான் கார்லஸ்ன்றவர் பிரிண்ட் பண்ண அலஃபோனமன்ற நியூஸ் பேப்பர் தான் இப்போ வரைக்கும் வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர்னு சர்ச் பண்ணாலே இந்த நியூஸ் பேப்பர் தான் கைஸ் வரும். இப்போது நீங்கள் கிளியராக சொல்லலாம் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் ஆஃப் த வேர்ல்டுன்னு கேட்டால் ஜான் கார்லஸ் பிரிண்ட் பண்ண அலஃபோனமன். அவ்வளோதான் கைஸ்.